கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னை ஒரு சாட்சியாக நிறுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னென்னா, கடந்த ஜனவரி மாதத்தில் எனக்கு ஒரு வேலை போயிடுச்சு. ஒரு யூஎஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஃபினான்ஷியல் பிரச்சனைனால ஒரு பாதி பேர்த்த வேலையை விட்டு எடுத்தாங்க. என்னையும் திடீர்னு வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. இப்போ என்ன செய்யுதுன்னு சொல்லி தெரியல. இருந்தாலும் ஒரு கடவுளோட ஒரு நம்பிக்கை, கர்த்தரை நம்புவர்கள் கடவுள் கைவிட மாட்டார் அப்படி சொல்லிட்டு மிகுந்த பாரத்தோடு ஜபத்தோடு வேறு நிறைய இன்டர்வியூவில் அட்டன் பண்ணேன். எல்லாமே கிளியர் ஆயிரும், கடைசியில் ஆஃபர் லெட்டர் மட்டும் வராது. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ப்ராசஸிங்கில் இருக்குது இல்லை மேனேஜ்மெண்ட் டிசிஷன் அப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் கடந்த முறை தான் முதல் தடவை வந்தேன். நான் இந்த மீட்டிங்காக என்னோட வேலை வேணும் அப்படின்ற ஒரு ஜெப தேவைக்காக வந்தேன். நல்லா ஜெபிச்சுட்டு போனேன். அடுத்த நாளே ஒரு கால் வந்தது, இன்டர்வியூ ப்ராசஸ் போச்சு, ஆஃபர்லெட் கிடச்சி ஜாயின் பண்ண கடவுள் கிருபி தந்தார். இப்போது ஒரு டீமை எனக்கு கொடுத்து அந்த டீமை லீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பையும் கொடுத்துருக்கிறார் கர்த்தர். என்னோட இருந்து எனக்கு இந்த வேலையை கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஃபஸ்ட்டு 2021 மார்ச் மாதம் தான் நம்ம ஐயாவுடைய ப்ரேயர் மீட்டிங் தெரிஞ்சு நான் வந்தேன். நான் இந்த இடத்துல உட்காந்து பல மாதங்கள் அழுதுருக்கேன். குறைஞ்சது ஒரு 7 வருஷமாக எனக்காக அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். எந்த அலைன்ஸும் செட் ஆகலை. ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு தடையாக இருந்துகிட்ருக்கோம். ஏசப்பட்ட நான் கண்ணீரோடு இங்கே வந்து ஜெபிச்சப்ப ஐயா எனக்கு சொன்னாங்க, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும்னு. அந்த வார்த்தையை வச்சு பிடிச்சி ஜெபிச்சுட்டு இருந்தேன். என் தேவன் நல்ல அன்பான மனவளனை என் தேவன் ஆசீர்வச்சு கொடுத்தாங்க. திருமணத்துக்கு முன்னாடி ஐயா கிட்ட வந்து நான் ஜெபிச்சப்ப தடைகள் நீங்கி திருமணம் நடக்கும்னு ஐயா எங்களை பிளஸ் பண்ணி அனுப்புனாங்க. அதே மாதிரி பல தடைகள், அந்த தடையெல்லாம் அதை கேட்டு அதை பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என் திருமணத்துக்கு முன்னாடி இந்த ஓலை வாசிப்பாங்கள்ல, அப்போ வந்து முதல் ஓலை வாசிக்கும் பொழுது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அடுத்த வாரம் அடுத்த ஓலை வாசிக்கும் பொழுது பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. இந்த மாதிரி பல தடைகள் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அப்போ ஐயாவுடைய யூடியூப்பில் ஐயா பேசக்கூடிய அந்த மெசேஜ்லாம் கேட்டுட்ருப்போம் ஒவ்வொரு முறையும். அப்போ ஐயா சொன்னாங்க, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதுன்னு. அதே போல் என் தேவன் எங்கள் திருமணத்தை அநேகர் ஆச்சரியப்படும்படி ரொம்ப சிறப்பாக செஞ்சு வச்சாங்க. கர்த்தர் கொடான கொடி நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்னைக்கு எல்லாரும் எனக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சுருக்காருன்னு ஆசையோடு வந்திருக்கிறீங்க, எடுத்து வாசிங்க. இயேசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40:10 இப்படியாய் சொல்லுகிறது. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்திற்கு முன்பாக செல்கிறது. அல்லேலூயா. சரி, இன்னைக்கு 4 ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து அனுப்ப போகிறார். முதலாவது, அவர் தம்முடைய வல்லமையோடு வருவார். ஆமீன். ரெண்டாவது, வந்து அரசாளுவார். மூன்றாவது, வந்து பலன் கொடுப்பார். நான்காவது, வந்து உங்களை அழைத்து கொண்டு உங்களுக்கு முன் செல்லுவார். ஸோ இந்த 4 விதமான ஆசீர்வாதங்களை இனி கர்த்தர் நமக்கு தருவார். முதலாவது, அவர் வல்லமையோடு கூட வருவார். எப்படி வருவாராம்? பராக்கிரமசாலியாக கர்த்தர் வருவாராம். இன்னைக்கு சாதாரணமாக வரமாட்டார், பராக்கிரமசாலியாக உங்கள் மத்தியிலே அவர் எழுந்தருளி வந்து, பராக்கிரமசாலியே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கிதியோனுக்கு பயந்து நடுங்கி கொண்டிருந்த கிதியோனுக்கு சொல்லி அவனை தட்டி எழுப்பி சாதனை படைக்க வைத்த ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறான். ரெண்டாவது சொல்றாரு, இனி நானே உன்னை அரசாளுவேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் வந்துட்டாரு. அடுத்து சொல்றாரு, நான் இனிமேல் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் நான் தான் அரசாள போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா
ஏதோ ஒருவர் உன் பிள்ளையை உன் குடும்பத்தை அரசாண்டு கொண்டிருக்கலாம், இல்லைன்னா சத்துருவுடைய ஆதிக்கம் உங்கள் வீட்டில் அதிகமாக இருக்கலாம், மாந்திரிக வல்லமையினுடைய செயல்பாடுகள் அதிகமாகி அது உங்களை இன்னைக்கு ஆட்டி படைச்சிட்டு இருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த கோட்டைக்குள்ளால் புகுந்து உன்னை விடுதலையாக்கி இனி நான் உன்னை அரசாள போகிறேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம் ஒரு அருமையான வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:33 இப்படியாய் சொல்லுகிறது, எடுத்து வாசிப்போம். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், இனி என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது, இனி முடிவிராது. நீங்க இருக்கிற கடனோட உங்க குடும்பத்தை கத்தர் எடுத்து இனி அரசாள போகிறார். நீங்க வச்சிருக்கிற கடன் அது பல கோடி இருக்கலாம், அதை விட்டுட்டோம், அதுக்கப்புறம் நான் உன்னை எடுத்துக்கிறேன்னு ஆண்டவர் சொல்ல மாட்டார். அவர் இருக்கிற நிலைமையில் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்சு மும்பையில் ஒரு அன்பான சகோதரர், எனக்கு ரொம்ப வேண்டிய சகோதரர், அப்போ அவரே கஷ்டத்தில் இருக்கார், ஏற்கனவே ரொம்ப கடனில் மாட்டிட்டு ரொம்ப கடன் தொல்லை கோடிக்கணக்கில் தொல்லை, இப்போ தான் ஒரு பிஸ்னஸ் அவருக்கு தெரிஞ்ச பிஸ்னஸை ஒரு பெரிய லெவலில் நடத்துறதுக்கு ஒரு 2-3 பார்ட்னர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, ரெடி பண்ணிட்டு எல்லாம் ரெடி பண்ணி அடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிற நேரம். முதல்ல எல்லாம் சரி சரின்னு சொன்னவங்க இப்போ திடீர்னு ஒரு கண்டிஷன் போடுறாங்க, அக்ரிமெண்டெல்லாம் சைன் ஆச்சு, பார்ட்னர்ஷிப் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம், இதை பண்ணுவோம், பெரிய லெவல் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க, ஆனால் திடீர்னு ஒரு கண்டிஷன் போடுறாங்க, நீ ஏற்கனவே நிறைய கடனில் இருக்க, அந்த கடன் எல்லாம் அடைச்சிட்டு வா, அதுக்கப்புறம் நம்ம இந்த பிஸ்னஸை பார்ட்னர்ஷிப்பில் கண்டினியூ பண்ணுவோம், இல்லைன்னா உன் கடன்காரன் எல்லாம் வந்து இங்கே தொல்லை பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்போ அவர் தனியாக வியாபாரம் பண்ணி கடன் ஆகிட்டார், இப்போ பார்ட்னர்ஷிப் ஆனவொடனே அவங்க வந்து இப்போ தொல்லை பண்ணாலும் என்ன பண்ண போகிறீங்க, ஏப்பா இது அவர் கம்பெனி இல்லை, நாங்கள் எல்லாம் பார்ட்னராக வச்சுருக்கேன்னு சொல்லி அனுப்ப போகிறேன். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எல்லா கடனையும் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த அக்ரிமெண்ட் படி நம்ம பார்ட்னராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த சகோதரர் அழுதுட்டு வந்து என்கிட்ட சொன்னார், ஐயா எல்லாம் முடிஞ்சு இப்போ தான் உள்ளம் கையளவு மேகம் கையில் வர்ற மாதிரி இருந்துச்சு, பார்த்தாச்சுன்னா திடீர்னு இப்படி சொல்லிட்டாங்க அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டதுக்கு பிறகு என்று அந்த சகோதரன் சொன்னார். அப்போ நான் அந்த சகோதரனுக்காக ஆண்டவரிடத்தில் கேட்குறேன், என்ன ஆண்டவரே அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் ஏற்கனவே இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை தேடி இருக்கிறான், இது அந்த கடன் அடைக்கிறதுக்கு பணம் இருந்தால் எதுக்கு இங்கே பார்ட்னர்ஷிப்பில் வரணும், வரவேண்டிய அவசியமே இல்லையே. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ இவங்க கூட இணைந்து பிஸ்னஸ் பண்ணுறது தேவனுக்கு திட்டம் இல்லை, நீ பயந்து போய் வந்திருக்கிற, ஐயோ இவங்களை விட்டால் வேறு வழி இல்லைன்னு இல்லை, நான் இருக்கிறேன் உனக்கு, அதை கேன்சல் பண்ணினார். அவன் என்ன கேன்சல் பண்ணுறது, நான் சொல்கிறேன் நீ கேன்சல் பண்ணி, நீ வெளியே வாங்கினார். அதன் பிறகு கர்த்தர் அவரை இன்றைக்கு உயர்த்தி உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவங்க நான் வர்றேன் அப்படி இப்படின்னாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஒன்றும் வேண்டாம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ என்ன என் பிள்ளைய ரிஜெக்ட் பண்ணுறது, நானே உன்னை ரிஜெக்ட் பண்ணி என் பிள்ளை கூட நான் இணைஞ்சிடறேன். இன்றைக்கி அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறாரு, யாரெல்லாம் உங்களை ரிஜெக்ட் பண்ணாங்களோ, உங்களை நெக்லெக்ட் பண்ணாங்களோ, அவங்க என்ன நெக்லெக்ட் பண்ணுறது மக்களே, நான் உனக்கு இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறாரு, உன்னை யாரெல்லாம் வெறுத்தாங்களோ, ஒதுக்குனாங்களோ, தள்ளி விட்டாங்களோ, அவங்க முன்னால் உன்னை உயர்த்தி காட்டுகிற ஆண்டவர், அவங்க முன்னால் உன்னை பெருமைப்படுத்துகிற ஆண்டவர். அன்னைக்கு தாவீதனுடைய சொந்த சகோதரர்கள் அவனுகளுக்கு யுத்த களத்தில் சாப்பாடு தான் கொண்டு கொடுக்க போனான் தாவி. அவங்க அப்பா சொன்னார், கொண்டு போய் இந்த பயறு சாப்பாடு எல்லாம் கொண்டு போய் உன் சகோதரர்களுக்கு அந்த யுத்த களத்தில் கொடுத்துட்டு வாடான், அவங்க எல்லாம் மிலிட்ரியில் வேலை செய்கிறவங்க. கொடுக்க போன இடத்துல பொருளை கொடுத்துட்டு சாப்பாடை கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் இப்படி நின்று பார்த்துட்டு இருந்தான், வேடிக்கை பார்த்தான். அப்போ அவன் சகோதரர்கள் சொல்கிறாங்க, உனக்கு இங்கே என்னடா வேலை, வந்தியா கொடுத்தியா போயிட்டேருன்னு துரத்தி விட்டாங்க. ஆனால் ஒரு நாள் வந்தது, அதே சகோதரர்கள் நடுவிலே கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணி ராஜாவாக்கினார். அல்லேலூயா. அதே சகோதரர்களுக்கு தம்பியாகவும் அதே நேரத்தில் ராஜாவாகவும் ஆண்டவர் அவளை உயர்த்தினார். அதே தாவீதை உயர்த்தி அழகு பார்த்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களை உயர்த்துவார். எனக்கு நீ வேண்டவே வேண்டாம், அவங்க குரூப்லேயே உன்னை சேர்க்காம விட்டுருக்கலாம், அவங்க காண்டாக்ட் லிஸ்ட்லேருந்து உன்னை எடுத்திருக்கலாம், நீங்கள் நினைக்கலாம் என் குடும்பத்தில் அந்த ஃபேமிலி லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டாங்க, என்னுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் லிஸ்ட்லேருந்து என்னை தூக்கிட்டாங்க, நீ கவலைப்படாத, அங்கேருந்து தூக்கின உடனே கர்த்தர் உன்னை தாங்கி பிடிக்கிறார். ஆமேன். அதான் நம்ம ஆண்டவர். இந்த யெப்தாவை பற்றி பைபிளில் பார்த்தீங்கன்னா, யெப்தாவினுடைய தாய் முறைகேடாக இவனை பெற்றெடுத்தாள்,
ஆனால் தகப்பன் ஒரு நல்ல குடும்பத்தில் உள்ளவன் தான். தாய் வந்து இந்த பிள்ளையை பெற்றெடுத்து தூக்கி போட்டுட்டு அவ போயிட்டான். இப்போ தகப்பன் என்ன பண்ணுறாரு, அவளுக்கு ஏற்கனவே திருமணமாகி குடும்பத்தில் பிள்ளைகள் எல்லாம் இருக்குது, அவள் விட்டுட்டு போயிட்டாள், ஏன்னா அவள் ஆல்ரெடி அவர் தவறான விதத்தில் நடக்கிறவள். அதனால் அவங்க தகப்பன் என்ன பண்ணிட்டாரு, சரி என்ன இருந்தாலும் நம்ம பெத்த பிள்ளை தானே, அவள் போனால் போயிட்டு போகிறான்னு அந்த பிள்ளையை தூக்கிட்டு வந்து தன்னுடைய குடும்பத்தில் வளர்த்துட்டு இருக்கிறார். அந்த பிள்ளை கொஞ்சம் தலையெடுத்து வர்ற நேரத்தில் குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து, உனக்கு எங்கள் குடும்பத்தில் சுதந்திரம் கிடையாது, நீ சுதந்திரவாளி கிடையாது, நீ தப்பான விதத்தில் ஒருத்திக்கு பிறந்தவன் அதனால் எங்கள் குடும்பத்தில் வைக்க மாட்டேன்னு குடும்பத்தார் எல்லாம் சேர்ந்து அவனை தூக்கி வெளியே துரத்தினார்கள். நான் பைபிளில் அவனுக்கு கொடுத்துருக்கிற பெயர் துரத்தப்பட்ட எப்தா. சொல்லுங்கள் பார்க்கலாம், துரத்தப்பட்ட எப்தா. அவன் அதுக்கப்புறம் எங்கே போக முடியுங்க, அம்மாவும் இல்லை, அப்பாவும் விரட்டி விட்டுட்டாரு. அவன் ஒரு அனாதையாக வீட்டை விட்டு துரத்தப்பட்ட நேரத்தில் அவனை துரத்தி விட்டாங்க பாருங்க, வெளியே தள்ளி அனுப்புகிறாங்க. அவனை அணைக்க ஒரு மார்பு நின்றது, அது என் ஆண்டவருடைய மார்பு. ஹாலேலூயா. ஆண்டவர் சொன்னார், துரத்திட்டானுங்களா பரவாயில்லவா, நான் உன்னை உருவாக்குறேன். ஆண்டவர் அவனை பெரிய பராக்கிரமசாலியாய் உருவாக்கினார், பெரிய யுத்த வீரனாக உருவாக்கினார், வெற்றிகளின் மேல வெற்றியை குவித்தான். ஆண்டவருடைய பெரிய தயவுனால அவன் பேரோட புகழோட வந்து நல்ல ஸ்தானத்தில் இருக்கும்போது, இப்போ நல்ல கவனிங்க, துரத்தினவங்களுக்கெல்லாம் பாடம் கற்பிச்சு கொடுக்குறவர் நம்முடைய ஆண்டவர். இப்போ என்ன ஆகுதுன்னா, யார் குடும்பத்தை விட்டு இவனை துரத்துனாங்களோ அந்த குடும்பத்துக்குள்ளால் ஒரு பெரிய சோதனை காலம், ஒரு பெரிய குரூப் இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு ஒரு சில விரோதிகள் வந்து இவங்களை அழிக்கிறதுக்கு இருக்கும் பொழுது, இவங்க எப்படியாவது நம்மளை அழிச்சிருவான உடனே யாரை தூக்கி வெளியே போட்டாங்களோ அவன் ஓகோன்னு இருக்கிறான், அவன் பேர் அவன் நம்ம குடும்பத்தில் உள்ளவன்ற பேர் சொன்னாலே இவனை நம்மகிட்ட வரமாட்டானுங்க அப்படின்னு தெரிகிற அளவுக்கு அவன் ஆண்டவர் பெரிய ஆளாக்குனான். இப்போ போய் யாரெல்லாம் துரத்துனாங்களோ அந்த குடும்பத்தில் உள்ள மூப்பர்கள் என்று பைபிள் எழுதியிருக்க. அப்படின்னு என்ன தெரியுமா, குடும்பத்தில் உள்ள எல்லா பெரிய மனுஷன்மார்கள், குடும்பத்தில் உள்ள கீழ்மட்டத்தில் கிடக்கிறவங்க இல்லை, எல்லா மூப்பர்கள் அப்படின்னா குடும்பத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்கிறவங்க எல்லாம் எப்தா இருக்கிற இடத்த தேடி போனாங்க. தேடி போய், எப்பா பழசெல்லாம் மனசில் வச்சுக்காத, இப்போ சொல்கிறேன், அப்போ நீ எங்கள் குடும்பஸ்தான் இல்லைன்னு சொன்னவங்க, என்ன இருந்தாலும் நீ எங்கள் குடும்பஸ்தான், எங்கள் குடும்பத்தில் உள்ளவனுடைய மகன்தான் நீ, உன் தாய் எப்படி வேணாலாம் இருக்கலாம், நீ எங்கள் குடும்பத்தில் உள்ளவன், இப்போ நம்ம குடும்பத்துக்கு உரிய பிரச்சனைன்னு சொல்கிறான். இப்போ அதனால் நீ வந்து எங்கள் குடும்பத்தோடு இருந்த, நீ எங்கள் குடும்பத்தில் உள்ளவன்னு சொன்னாலே இந்த எதிரிகள் எங்களை கிட்ட வரமாட்டான், அதனால் நீ எப்படியாவது வரணும், ஒன்றை குடும்பத்தில் தலைவனாக வைக்கிறோம். மூப்பர்கள் சொல்கிறாங்க, மூப்பர்களுக்கெல்லாம் தலைவன் நீ, குடும்பத்தில் நீ தான் பெரிய தலைவன், எல்லாம் முழு குடும்பத்திற்கும் நீ வரணும்னு சொல்லி அவனை அழைத்து கொண்டு வந்து வெட்கப்பட்டு துரத்தப்பட்ட அதே இடத்துல உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்த ஆண்டவர் வைத்தார். இவன் வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே அதன் பிறகு அந்த விரோதிகள் இந்த பக்கமே வரல, குடும்பம் சமாதானமாய் மாறினது. எதுக்கு சொல்கிறேன்னா, ஆண்டவர் அரசாளும்படி உன்னை விட்டு கொடுத்தேன்னா ஆண்டவர் உன்னை எடுத்து உபயோகப்படுத்த வேண்டிய விதத்தில் உபயோகப்படுத்துவார். உன்னை எந்த ஃபீல்டில் கொண்டு சக்ஸஸ் பண்ணேன்னு ஆண்டவர் நினைப்பார். இவனுங்க நினைச்சானுங்க, துரத்தி விட்டால் இவன் எங்கேயோ போய் தற்கொலை பண்ணி செத்துருவான், இல்லைன்னா ரோடு ரோடாக பிச்சை எடுப்பான்னு இவங்க நினைச்சாங்க. ஒரு நாளும் ஆண்டவர் பிள்ளைகளை பிச்சை எடுக்க வைக்கிறவர் அல்ல, திக்கற்றவர்களை தூக்கி எறிகிற பிள்ளைகளை கர்த்தர் எடுக்கிறவர். அவர் சொல்லியிருக்கிறாரு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு நான் தகப்பன் என்று சொல்லியிருக்கிறார், நான் உங்களுக்கு அப்பான்னு சொல்லியிருக்கார், நான் உங்களை விட மாட்டேன், நீங்கள் வேணால் தூக்கி எறியலாம், நான் தூக்கி எறிய மாட்டேன், நான் விட மாட்டேன். இதுதான் ஆண்டவர், அதுதான் அன்பான ஆண்டவர். அவர் இன்றைக்கு உங்களை அரசாள விரும்புகிறார், உங்கள் பிள்ளைகளை அரசாள விரும்புகிறார். ஒருவேளை உங்களுடைய பேச்சிலேயே உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே உங்கள் பிள்ளைங்க இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய கண்ட்ரோல் மீறி உங்கள் பிள்ளைங்க போக முடியாது, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும். இன்னைக்கு ஆண்டவர் அவர்களை முழுமையாக கையில் எடுக்கிறார். அவன் எவ்வளவு கேவலமான பழக்கத்தில் இருந்தாலும் சரி, அவனுக்கு தான் இயேசு அவசியம். நிறைய பேர் அன்னைக்கு சொன்னாங்க, சகையுடைய வீட்டுக்கு இயேசு போன உடனே இவர் என்ன பாவிக வீட்டுக்கு தங்க போறாரு, இவர் எதுக்கு, இவருக்கு அங்கே என்ன வேலைன்னு கேட்குறாங்க. இயேசுக்கு அங்குதான் வேலை இருக்கிறது. உன் பிள்ளை பாவிகளில் பிரதான பாவியாக இருந்தால் அவனுக்கு தான் என் இயேசு அத்தியாவசியமாய் அவசியம். அவரைத்தான் என் ஆண்டவர் தேடி போய் இன்றைக்கு சந்தித்து அவனை தன் கண்ட்ரோலில் எடுக்கிறார். சகையுடைய வீட்டுக்கு போன உடனே
அவனாகவே ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகிட்டான், ஆண்டவருடைய கண்ட்ரோலுக்குள்ளே வந்துட்டான். அவன் தான் சொல்கிறான், ஆண்டவரே நான் பாதி சொத்தை பற்றி ஏழைகளுக்கு கொடுக்குறேன், ஆண்டவரே நான் நிறைய பேரை ஏமாத்தினேன், நாலு பங்காக திருப்பி கொடுத்துறேன், இப்போ ஆண்டவருடைய கண்ட்ரோலில் வந்துட்டான். ஆண்டவர் அரசாட்சி பண்ணினால் முதல்ல உயிர்ப்பிக்கப்படுகிறது உன் மனசாட்சி. அன்னைக்கு சகையனுடைய மனசாட்சியை கர்த்தர் உயிர்ப்பித்தார். காரணம், அவன் வீட்டுக்குள்ள போனார் அவ்வளவுதான், ஃபுல் கண்ட்ரோல் ஆண்டவர் கையில் எடுத்துட்டான். அதனால தான் இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு என்று சொன்னான். சகைவே இன்னைக்கு உனக்கு ரட்சிப்புன்னு சொல்லலை, உன் வீட்டிற்கே ரட்சிப்பு. அப்படின்னு என்ன தெரியுமா, உன் வீட்டே நான் ஆளுகை செய்யும்படி நான் வந்துட்டேன்ப்பான்னு சொன்னான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பெரிய சந்தோஷம் என்னென்னா, அவனுடைய மனசாட்சி உயிர்ப்பிக்கப்பட்டு அவன் எந்தெந்த தவறான காரியங்களில் இருந்தானோ அவை எல்லாவற்றிலும் அவன் மனம் திரும்பினான். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் பிள்ளையையும் அப்படி தான் இன்றைக்கி நான் எடுத்து பயன்படுத்த போகிறேன். ஹாலேலூயா. உங்கள் பிள்ளைகள் கடந்த நாட்களில் பின்தங்கி இருந்திருக்கலாம், உன்னுடைய புருஷன் பின்னிடத்திலே இருக்கலாம், உன்னுடைய மருமகன் பின்னிடத்தில் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அவர்களை முன்புக்கு கொண்டு வர வல்லவர். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்றென்றைக்கும் உங்களை அரசாளுவார், அவருடைய அரசாட்சிக்கு முடிவராது. அப்படின்னா ஆண்டவர் ஒன்ஸ் உங்களை கையில் எடுத்துட்டாருன்னா, உங்கள் குடும்பத்தை டேக் ஓவர் பண்ணி தன்னுடைய கைவசம் எடுத்துட்டாருன்னா, அதன் பிறகு என்றென்றைக்கும் அவருடைய அரசாட்சிக்கு கீழே தான் இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அரசாளும் பொழுது என்ன நடக்கும்? ஒன்று நாளகம் 29:12 இப்படியாய் சொல்லுகிறது, எடுத்து வாசிப்போமா. ஐஸ்வர்யமும் ஐஸ்வர்யமும் கனமும் கனமும் உம்மாலே வருகிறது, உம்மாலே வருகிறது. தேவரீர் தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே, உம்முடைய கரத்திலே சத்துவமும் சத்துவமும் வல்லமையும் உண்டு, வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும், எவரையும் மேன்மைப்படுத்தவும், பலப்படுத்தவும், பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலாகும், உம்முடைய கரத்தினாலாகும். ஆண்டவர் சொல்றார், எவரையும் மேன்மைப்படுத்துகிற கரம் உங்களுக்கு நேராக இறங்கி வரும், எவரையும் உயர்த்துகிற கரம் உங்களுக்கு நேராக இறங்கி வரும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், அவருடைய பலத்த கைக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்னைக்கு பிறகு உங்களை ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் இனி பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமா, நான் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம கிடக்கிறேன்னு சொன்ன உங்களை இனி ஊருக்கே பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் மாற்றுவா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை காண்பிப்பேன் என்று சொன்னேன். இன்றைக்கு உம்மை நோக்கி என் பிள்ளைகள் கூப்பிடுகிறார். இவர்கள் அறியாததும், இவர்களுக்கு எட்டாததும், இவருடைய கண்களுக்கு புலப்படாததுமான ஆராய்ந்து முடியாத காரியங்களை என் பிள்ளைகளுக்கு நீ செய். இளைப்பாறுதல் தாரும் தேவானு என் பிள்ளைகள் கூப்பிட்டார். ஒரு குடும்பத்தில் இன்றைக்கு ஒரு இளைப்பாறுதல், ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி, ஒரு நிறைவு என் பிள்ளைகளுக்கு உண்டாகும்படி என் பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அரசாளுவேன் என்று சொன்னேன். இவங்களை, உங்க குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய ஊழியம், உங்களுடைய வேலை, படிப்பு, அத்தனையின் மேலே உம்முடைய அரசாட்சி இனி நிலைநிறுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றப்படுவதாக, உம்முடைய சுத்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல ஒரு வாழ்க்கையிலும் இனி செய்யப்படுவதாக. நீர் அரசாளும் பொழுது வந்து பலன் கொடுப்பேன் என்று சொன்னீர். பலன் கொடுக்காத தொழில் இனி பலன் கொடுக்கட்டும், பலன் கொடுக்காத கற்பம் இனி பலன் கொடுக்கட்டும், பலன் கொடுக்காத ஊழியம் இனி பலன் கொடுக்கட்டும். சுவாமி, ஊழியத்தில் திரளான ஆத்துமாக்களை கொண்டு வருவீராம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும். ஆண்டவரே, என் பிள்ளைகளை நீர் அரசாளும் பொழுது ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்து எவரையும் மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னீரே. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்தி உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுவீராம். செல்வங்களும் செல்வாக்கு நிரம்பி வழியட்டும், கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கொண்டு வாரும். என் பிள்ளைகளை நீ கடன் வாங்கக்கூடாது, கொடுக்கிற ஜாதியாய் மாற்றும். வெளிதேசத்து விசாவுக்கு வழி திறக்கட்டும் சுவாமி. வெளிதேசத்திலே போய் இன்னும் வேலை கிடைக்காத பிள்ளைகளுக்கு வேலை கிடைப்பதாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வேலைக்கு போய் வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக. ஆண்டவரே, பெஞ்சில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மறுபடியும் வேலையை கொடுத்து உள்ளுக்குள்ளால ஏற்றுக்கொள்வீராக. இழந்து போன அதை தேடவும் மீட்டு கொடுக்க இந்த பூமியில வந்த ஆண்டவர்
இழந்து போன வேலை, இழந்து போன ரட்சிப்பின் அனுபவம், இழந்து போன தேவ சாயல் அத்தனையும் என் பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். என் பிள்ளைகளை நீர் கனம் பண்ணுகிறதற்காய் உமக்கு நன்றி. அடைக்கப்பட்ட கற்பங்களை திறப்பீராக, தடைப்பட்டிருக்கிற திருமண காரியங்கள் நடப்பதாக, பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்றாக இணைவதாக இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு முன் சென்று இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி மனம் நொந்து அழுது கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தெய்வீக இளைப்பாறுதல், சமாதானம், நிம்மதி, நிறைவு, நல்ல சொந்த வீடு வாசலை கொடுத்து என் பிள்ளைகளை கனம் பண்ணும். நல்ல செய்திகளை பகிர்ந்து கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். Genesis Creations Media Academy-இல் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.